உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் பேர் நம்ம எமர்ஜென்சி கேள்விப்பட்டிருக்கோம். 1976, 1975, 1976 வந்து எமர்ஜென்சி, இந்திரா காந்தி அம்மா ஆட்சி காலத்தில் வந்து எமர்ஜென்சி கேள்விப்பட்டிருப்போம். அந்த எமர்ஜென்சியை விட அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி வந்து இப்போ இந்தியா முழுக்க போயிட்டு இருக்குது. 2024 தேர்தல் உள்ள எத்தனை தலைவர்கள் கை செய்யப்படுவாங்க, இதெல்லாம் அப்படி ஒரு நிகழ்வு. அதாவது ஜார்க்கண்ட் முதலமைச்சராக கூடிய முக்தி மோச்சன் கட்சியின் தலைவரும் ஜார்க்கண்டுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்ம ஏமன் சேரனை வந்து கைது பண்ணியிருக்காங்க இடி அவர்கள். 2 நாள் அவர் தலைமறைவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரை இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சரே தலைமறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு இதாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அவரை வந்து கைது பண்ணி தன் பதவியை வந்து ராஜினாமா பண்ணி, அதாவது பதவி தன் முதலமைச்சர் பதவியும் இன்னொரு ஆளை வந்து அவர் சம்பாதிச்சார்னு சொல்லிட்டு அவர் கட்சியை சார்ந்த ஒருவரை வந்து நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ முதலமைச்சரை வந்து கைது செய்திருக்காங்க. இது காரணம் என்ன? அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாரு, அந்த ஒரு காரணம் தான். கூடிய விரைவில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் கைது செய்யப்படலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்த டார்கெட்னு பார்த்தோன்னா நம்ம மு க ஸ்டாலின் ஐயாவும், நம்மளுடைய கேரளா முதலமைச்சருக்கு கூடிய நம்ம பினராயி விஜயன், கர்நாடகாவில் டி கே சிவகுமார் துணை முதல்வர், அதுக்கப்புறம் இவங்க தான் இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா இந்த ஹிந்தி பெல்ட்டில் வந்து அவங்க எப்படியோ கேப்சர் பண்ணணும், நம்ம இவரும் போயிட்டார், நம்ம நிதிஷ்குமார் கரெக்ட் பண்ணுவாங்க பயந்து மறுபடியும் பிஜேபியோட போயிட்டார். ஸோ இதனால் வந்து 2024 வந்து ஒவ்வொரு மாநில முதலமைச்சர் இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா தலைவரும் கைது பண்ணி உள்ளே போட்டால் நமக்கு எதிரியே இருக்க மாட்டாங்க, நம்ம ஈஸியாக ஜெயிச்சலாம். 400 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வந்து பாஜக வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிற மாதிரியும், அதுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எப்படியாவது கைது பண்ணி உள்ளே போகணுன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த விளைவு தான் நேற்று வந்து நம்ம ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சேரன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஹேமந்த் சேரன் ஒரு யார்? சிபு சேரன். அவர் மிகப்பெரிய ஒரு ஆதிவாசின குழுவோட தலைவராக இருந்தால் சிபு சேரன், ஜார்க்கண்ட் மாநிலத்தை வந்து ஆயுதம் ஏந்திய ஒரு காலத்தில் இருந்தவர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி பல ஜனநாயக வழியில் வந்து அதுங்க முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு தலைவராகி நிற்கிறாரு. அவருடைய பையன் ஹேமந்த் சேரனுடைய கைது வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குது. இதுதான் உண்மை. இன்னும் 2024 எலெக்ஷன் வர்றதுக்கு ஒன்று 2 மாதம் தான் இருக்குது. அதுக்குள் எத்தனை தலைவர்கள் கைது செய்யப்படலாம் அதான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இவங்களுடைய டார்கெட்டே இப்படி தான், ஹிந்தி பெல்ட்டை பிடிச்சிட்டாங்கனால இவங்களுடைய தலைக்கணம் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இருக்கிற நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து இப்போ தேர்தல் வந்து கூட்டணிக்கான தொகுதி பங்கீடு வர பக்கம் போயிட்டுருக்குது. இதன் முதலமைச்சரோட கைது இது வந்து இன்டைரக்ட் பிளாக்மெயில் ஃபார் மு க ஸ்டாலின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் இங்கே கலட்டி விடணும், பாஜக இங்கே பெரிய அலைஞ்சில் கிடையாது, ஆனால் காங்கிரஸ் இங்கே ஜெயிச்சிடக்கூடாது, அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்காக இது மாதிரியான செயல்கள் வந்து பிஜேபி ஈடுபட்டுருக்குது. ஸோ இதை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க? 2024 தேர்தலுக்குள்ளே எத்தனை தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பிரச்சாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்களே, அந்த டார்கெட்டை தான் பாஜக பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. சிவசேனா தலைவரும் கைது செய்யப்படலாம், அல்லது சிவசேனாவும் இந்தியா கூட்டணி வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றும் பேசப்படுது. அதையும் நம்ம உற்று பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்ன விளைவுகளை ஒன்றும் இந்தியா கூட்டணி வந்து பார்க்க போகுதுன்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு பொறுமையாக பார்த்தாகணும். ஏன்னா இப்போ அப்புறம் போயிட்டுருக்கு, அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி இப்போ பாஜக கையில் எடுத்திருக்குன்ட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இதை விளைவை இன்னும் அவங்க 2024 எது மாதிரியான விளைவு வரப்போகுது, பாஜகவுடைய இந்தியா எதிர்த்து நிற்கக்கூடிய இந்தியா கூட்டணியை எப்படியெல்லாம் கட்டமைக்க போகுதுன்றதை நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தாகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை விடைபெறுவது உங்கள் முத்து பிரகாஷ். முத்து ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.